வணக்கம். நான் உங்களது செஃப் செப்லோன். நீக்ரஸ் கேட்ரிஸ் ஃபேமிலி சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்றுக் கொள்கிறது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். யாராவது நம்ம ப்ரோக்ராம் ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப எல்லா வீடியோட அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ சில்லி. பொட்டேட்டோ சில்லி நம்ம கொஞ்சம் சைனீஸ் மெத்தட பேஸ் பண்ணி சாஸ் எல்லாம் பண்ண போறோம். வாருங்க ரெசிபி எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ ஃபிங்கர் சைஸ்ல கட் பண்ணி தண்ணீர் போட்டு வச்சிருக்கிறேன். இதை இப்போ வேற ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றேன். பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமா உப்பு இதுல சேர்த்து அப்படியே கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கூடவே தேவையான ஒரு 50 கிராம் போல மைதாவும் சேர்த்து நல்லா நான் இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் ஒரு 5 மினிட் ஓரமாக வைக்கிறேன். இப்போ நான் அந்த பொட்டேட்டோ பொறிக்கிற தேவையான எண்ணெய் அடுப்பில் ஒரு கடாயில் வச்சு அடுப்பு பார்த்து வச்சு விட்டுருக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸில் எண்ணெய் நல்லா சூடாயிரும். அந்த டைமில் இதை பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாகி வருது. இப்போ நான் இந்த பொட்டேட்டோ மிக்ஸிங்கை ஆயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன். இதுவும் கூட உத்தவத்தை தான் போடுறேன். உத்தவத்தை போட்டாச்சு நமக்கு அப்புறம் கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு வாட்டி நல்லா இலக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்றது வரை பொறிக்க வேண்டியதான். இடையில இன்னும் ஒரு வாட்டி கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டு ரெடி ஆகிட்டு இதை ஆயிலிருந்து வெளியே எடுக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இது ப்ரௌன் கலர் ஆகிட்டு, ப்ரௌன் கலர் ஆகிட்டுனாலே இது ரெடி ஆகிட்டுதான் அர்த்தம். இப்போ ஓரமாக வச்சுட்டு அடுத்து மீதி இருக்கிறவங்க கூட எண்ணெயில் போடுறேன். எண்ணெயில் போடுற டைமில் தீயை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். போட்டுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 1 மினிட் தாண்டி திரும்ப தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் போல ஆகிட்டு இந்த சைடில் நான் தீயை வந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் இப்போ வைக்கிறேன். வச்சு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்றேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு ஒரு வாட்டி அப்படியே நைஸாக நான் மறைச்சி விட்றேன். ஒரு வாட்டி கூட நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். அப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுவும் ரெடி ஆகிட்டு இதையும் நான் எண்ணெயிலேருந்து வெளியே எடுக்கிறேன். ஒரு சில பீசஸ் கொஞ்சம் ஒட்டி இருக்குது, அது ஒன்றும் பரவாயில்ல. நான் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதை பிரித்து விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே வெளியே எடுத்தாச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் தொடங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனல் ப்ராசஸ் தொடங்குறேன். நான் அதே கடாயில் இது பொட்டேட்டோ பொறிச்ச அதே கடாயில் எண்ணெயை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான கொஞ்சம் எண்ணெய் மட்டும் வச்சு அதே கடாயில் நான் அடுப்பு வச்சுருக்கிறேன். வச்சு கியூப் கியூபாக கட் பண்ணால் 1/2 கிலோ வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 கிலோ பொட்டேட்டோ எடுத்தேன். அதுக்கு தேவையான 1/2 கிலோ வெங்காயத்தை கியூப் கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணி லைட்டாக ஷார்ட்டே பண்ணி விடுறேன். கூடவே 1/2 கிலோ கேப்சிகம், அதாவது குடை மிளகாய், அதுவும் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். இப்போ இது கொஞ்சமாக ஷார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டை வந்து நமக்கு அதை நல்லா சாப் பண்ணி போடுறத கூட போட்டுக்கிறேன். நான் இதை வந்து அதை சதைச்சி போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பார்த்து போடுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுற டைமில் நம்ம அதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து நான் பார்த்து போட்டுருக்கிறேன். தேவை இருந்தேன்னா ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்து எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இனி இது ஒரு மினிட் போல் வதங்குது. இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி விடுறேன். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸுக்கு வேண்டி நம்ம கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். அதை நான் கரைச்சி விடுறேன். இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 50 கிராம் வரை இருக்கும், ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர், அதுவும் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான சில்லி சாஸ், அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 ml, அப்படியே கொஞ்சம் 50 to 75 ml டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
फ्रेंड्स இப்போ நான் வந்து இந்த செஞ்சில ஏற்கனவே சொல்லி இருந்த போல கரைச்சு வச்சிருக்கேன் corn flour இதல ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுறேன் पोटेटो चिल्ली रेडी आई मिक्स पड़ी विटे अड़प सूपर मिक्स आई स्टेज ना अड़प इन प्लेट ट्रांसफर पड़े टेस्ट एप्ली पात चलें ओके फ्रेंड्स ना टेस्ट पड़ी चल रही आक्चुअल पाती नम इंडियन रेसीपी मुझा सास्तर वो चाइनीस बेस पड़ी रेसीपी दाँ विसम नहीं वीडियो ट्राई पड़ी पाक वर मेरे पड़े ना टेस्ट पड़ी चल रहा रोम पर्फेक्टा आरपत्र मारे पाती उदा ट्रे पड़ी पांग कूड़े सासोड अस्ट और सासोड पुलिपोम चाहते टेस्ट अंदर पर्फेक्टा नहीं ट्रे पड़ी पांग नम वीडियो पांग शेर पड़ी विड़ें मरकाम चैनल सब्सक्राइब पण्णिकोंगा ओके फ्रेंड्स अडुत्त वीडियो ना उंगला अडुत्त नल्ला रेसिपीयोड मीट पण्रेन ओके बाय बाय।